வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன் இன்னைக்கு நான் உங்களுக்கு பால்வாடியில் பண்ணுற சத்து உணவு சாதம் எப்படி பண்ணுறதுனா செய்து காட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு முறை இது அதிக சத்து நிறைந்த ஒரு சாதம் சின்ன குழந்தைக்கெலாம் வந்து செய்து கொடுப்பாங்க வாரத்தில் ஒரு நாள் வரும் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு புட்டு வரும் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா சத்து மாவு உருண்டை வரும் இது போல் மாற்றி மாற்றி வந்து கொடுப்பாங்க ஏற்கனவே நான் வந்து கேழ்வரகு புட்டு வந்து செய்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இன்றைக்கி வந்து சத்து உணவு சாதம் எப்படி பண்ணுறதுனா செய்து காமிக்க போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம அரிசியும் பருப்பையும் வந்து கழுவிக்கலாம் ஒன்றரை கப்பு புழுங்கல் அரிசி புழுங்கல் அரிசி தான் இதுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அதே கப்பில் கால் கப்பு பாசிப்பருப்பு அதாவது அதாவது பருப்பு சிறு பருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அது நல்லா நம்ம கழுவிட்டு வந்துடுவோம் ஒரு மூணு தடவை தண்ணி ஊற்றி பாருங்கள் கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊறணும் சரி இது அரை மணி நேரம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே உலை வச்சுக்கலாம் அந்த சத்துணவு சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒன்றரை கப்பு அரிசி கால் கப்பு பருப்பு கிட்டத்தட்ட ஒன்னேமோ முக்கால் கப்பு நீங்கள் ரெண்டு கப்புன்னு கணக்கு வச்சா கூட தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கப்பு வைக்கணும் எட்டு கப்பு தண்ணி இந்த சாதம் வந்து கொஞ்சம் குழையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா சாப்பிட்றது எல்லாம் வந்து சின்ன பசங்கள் இல்லையா கொஞ்சம் குழையாக இருந்தால் தான் அவங்களுக்கு சரிமான சீக்கிரம் ஆகும் இந்த தண்ணி வந்து கொதி வரட்டும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் நம்ம உழை வச்ச தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அந்த அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடுறோம் சேர்த்தாச்சு இது வேகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் நடுவில் வந்து நம்ம இதில் காய்கறிலாம் சேர்க்கணும் அது எந்தெந்த டைமில் என்னென்ன காய்கறி சேர்க்கணும் கீரை வர சேர்க்கணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இனி மூடாதீங்க ஏன்னா மூடனிங்கன்னா உங்களுக்கு பொங்கி வந்துடும் அதனால் மூட வேண்டாம் ஹை ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி மட்டும் விடுங்க இப்படியாக இருந்தாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் வச்சும் ஆகும் வேகட்டும் பாருங்கள் பத்து நிமிஷமாக வந்து கொதிக்குது இப்போ முக்கால் ஃப்ளேம் வச்சுட்டு இப்படி ஒரு கழிச்சு மூடி வச்சுருங்க முக்கால் ஃப்ளேமு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும் ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு மூடும்போது பொங்கி வரும் தான் நான் இப்போ வந்து மூடுறேன் இன்னொரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் பாருங்கள் மூடி வச்சதுக்கப்புறம் பத்து நிமிஷம் வெந்துடுச்சு சாதம் வந்துடுச்சா பார்க்கலாம் சாதம் வெந்துடுச்சு ஆனால் இன்னும் நல்லா குழையணும் அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ண போகிறோம் ஒரு மூணு காய்கறி சேர்க்குறோம் ஒரு கேரட் ஏன்னா முன்கூட்டியே நீங்கள் காய்கறி சேர்த்துட்டிங்கன்னா காய்கறிலாம் ரொம்ப வெந்து குழஞ்சிடும் அதனால தான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு இன்னும் இதில் கீரைலாம் சேர்க்க வேண்டியது இருக்குது அது நான் டைமிங் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து எல்லா பால்வாலையும் பண்ண மாட்டாங்க எங்கள் பாண்டிச்சேரியில் பெரும்பாலும் இப்படி தான் பண்ணுவாங்க சரி இப்போ நான் உப்பு சேர்க்குறேன் கல் உப்பு சேருங்க கல் உப்பு தான் நல்லது பால்வாளில் கல் உப்பு தான் சேர்ப்பாங்க கல் உப்பு உப்பு சேர்த்தாச்சு மறுபடியும் இதை ஒரு குளிச்சு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேணும் ஆ பாருங்க மொத்தமாக அரை மணி நேரத்துக்கு ஆக போகுது நல்லா தண்ணியெலாம் ஈட்டுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரை கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க இது எல்லாமே சத்தான பொருள் தான் இதில் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை போட்டு நல்லா இப்படி கிளறி விடுங்க லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த முருங்கைக்கீரையும் நல்லா வேகும் மூடாதீங்க பாருங்கள் கீரை சேர்த்து அஞ்சு நிமிஷம் வெந்துடுச்சு நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குழைய வருது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுறீங்க நல்லா ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க ஏற்கனவே நம்ம சிம்மில் தான் வச்சுருந்தோம் மறந்துட போகிறீங்க சிம் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க மூணு நிமிஷம் ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் ஆஹா பாருங்க நல்ல குழைய வந்திருக்கு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாளிப்புலாம் வராது மிளகாயெலாம் வராது ஏன்னா இது வந்து சாப்பிட்றது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க அது இல்லாமல் அது இல்லாமல் மாசமாக இருக்கிற தாய்மார்களுக்கும் இந்த சாப்பாடு போகும் அதனால தான் இதில் வந்து காரம்லாம் இருக்காது தாளிப்புலாம் இருக்காது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அம்சமாக இருக்குது சூடாக இருக்குது ம் கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு அச்சி அசல் சின்ன வயசில் சாப்பிட்டா அப்படியே அந்த ஞாபகம் வருது ம் அருமையான சத்து நிறைந்த பால்வாடி சாதம் நான் சொன்ன மெத்தேடை மாற்றாமல் வாரத்துக்கு ஒரு நாள் இது போல் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுக்கும் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஏன்னா இது அதிக சத்து இருக்குது இல்ல கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு சிறுபருப்பு முக்கியமாக வந்து முருங்கைக்கீரை எல்லாமே இருக்கிறதுனால நல்ல ஒரு சத்தான ஒரு உணவு இது கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்